हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल एम्मी एम्मी आनी இன்னைக்கு நம்ம சக்கரை பொங்கல் எப்படி பண்ண போறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு ஒரு குக்கர்ல எடுத்து வச்சு அடுப்பு ஆன் பண்ணி அரை வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அரிசியும் பருப்பு நம்ம வந்து கழுவி வச்சிருக்கோம் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம் 1 கப் அரிசியும் பச்சை அரிசியும் 1/2 கப் பாசி பருப்பும் எடுத்துறோம் அதை நல்லா கழுவி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அந்த நெய்யில கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்க வேணாம் கொஞ்சமா நான் அந்த நெய்யில வறுத்துக்கலாம் அத அதுக்கு அப்புறம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம அதுல வந்து சர்க்கரை ஆட் பண்ண போறோம் சர்க்கரை பாகு வந்து காச்சியும் ஆட் பண்ணலாம் அப்பறர்க்கு செலவங்க வந்து அதல சின்ன கல்ல இருக்கும் ஃபீல் பண்ணுவாங்க அத கரச்சியோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லட்டி இப்ப டைரக்டாவே ஆட் பண்ணலாம் நான் வந்து ஒரு 1 கப் சர்க்கரை ஆட் பண்றேன் அதுக்கு அப்புறம் 1 கப் பால் ஆட் பண்றேன் அது வந்து கொஞ்சம் க்ரீமியா இருக்கும் அதுக்காண்டி 1 கப் பால் ஆட் பண்றேன் அதுக்கு அப்புறம் மிச்ச இருக்க கப் வந்து தண்ணி ஆட் பண்றேன் 1 கப் அரிசிக்கும் 1/2 கப் பருப்புக்கும் வந்து ஒரு 4 கப் தண்ணி ஆட் பண்ணலாம் தண்ணி ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் mix பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன சிட்டிகை உப்பு ஆட் பண்ணலாம் எல்லா ஸ்வீட்ஸ்க்கும் ஒரு கொஞ்சம் லைட்டா salt ஆட் பண்ணா அந்த ஸ்வீட்னஸ் இன்னும் ரிச்சா இருக்கும் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் extra நெய் ஆட் பண்ணிக்கலாம் एक्स्ट्रा नेय ऐड பண்ணிக்கிட்டு நம்ம நெய்யில வந்து பொரிச்சு வச்சிருக்க கிஸ்மிஸ் பழம் அண்டி பருப்பு ऐड பண்ணிக்கலாம் ऐड பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 விசில்ஸ் வைக்கலாம் 5 to 6 விசில்ஸ் வச்சா நல்லா குழைஞ்சி வரும் உங்களுக்கு கொஞ்சம் கடிக்கிற மாதிரி அப்படியே வேணும்னா அதோட 3 விசில்ஸ்ல ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா குழைஞ்சி வந்திருக்கு பாத்தீங்களா இப்போ நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி ஆயாச்சு இத நம்ம வந்து சர்வ் பண்ண போறோம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி ஆயாச்சு இது எல்லாரும் வந்து உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स फॉर वाचिंग एमी एमी एनी